ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்ல புக் பேக் எக்சர்சைஸ் நம்ம क्वेश्चंस எல்லாமே நம்ம எழுதி இருப்போம் நோட்ல ஒன் வேர்ட் மட்டும் நம்ம இன்னைக்கு இயல் 1 ஓட தமிழ் தீம் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் லெசன் இன்பத் தமிழ்ல ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் இரண்டாவது நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும் மூன்றாவது நிலவு கூட்டல் என்று அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதணும் நிலவென்று நாலாவது தமிழ் கூட்டல் எங்கள் எப்படி சேர்த்து எழுதணும் தமிழ் எங்கள் அஞ்சாவது பாருங்க அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் பொறுத்துக பார்க்கலாம் விளைவுக்கு நீர் நான் நேராவே எழுதியிருக்கேன் புக்கில் மாற்றி மாற்றி இருக்கும் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக பார்க்கலாமா பேர் நேர் நீர் ஊர் பால் வேல் வான் தேன் தோல் வால் இரண்டாவது லெசன் பார்க்கலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை மூன்றாவது லெசன் வளர்த்தமிழ் தொன்மை பழமை இடப்புறம் இடம் கூட்டல் புறம் சீரிலமை சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கனி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு கோடிட்டிடத்தை நிரப்புக நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக தனிச்சிறப்பு நாம் தனிச்சிறப்புடன் திகழ வேண்டுமானால் ஏதேனும் ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் நாள்தோறும் நாள்தோறும்ங்கிறத நம்ம எப்படி எழுதணும் நம்மளோட சொந்த நடையில எழுதணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு அடுத்து நாள்தோறும் தவறாது உடற்பயிற்சி செய்தால் நோய் நம்மை அண்டாது அடுத்து நம்ம இயல் ஒன்னுல தேர்ட் லெசன் பார்க்க போறோம் கனவு பலித்தது அதில் ஒன் வேர்ட்ஸ் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் கிடையாது சும்மா நம்ம வந்து இது ஒன்று மட்டும் படிச்சுக்கலாம் நிலம் தீ நீர் வலி வசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் தொல்காப்பியம் இலக்கணம் ஐந்தாவது லெசன் அதில் உள்ள எக்ஸசைஸ் பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் பூ ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அவை எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் ஓகேவா மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக மெய்யெழுத்துக்கள் மூவகை இனங்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகும் அடுத்து தமிழ் எழுத்துக்கு எழுத்துக்களுடைய மாத்திரை குறில்னா ஒரு மாத்திரை நெடில்னா இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை ஆயுத எழுத்து அரை மாத்திரை அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொழியை ஆள்வோம் ஃபர்ஸ்ட் ஒன் பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் ஆரோக்கியமே உழைப்பிற்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை விடை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை நாம் பெறுகிறோம்
நெக்ஸ்ட் பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. பழமொழியின் சிறப்பு. பிறமொழி கலப்பின்றி பேசுக. இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இது நம்ம எப்படி எழுதணும் தமிழ்ல? எங்கள் பள்ளியிலே சுற்றுலா செல்ல கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அடுத்து, பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இது நம்ம எப்படி எழுதணும்? நல்ல தமிழ்ல, தூய தமிழ்ல, பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இப்படிதான் நம்ம எழுதணும், ஓகேவா? அடுத்து ஆய்ந்தறிக. மூணாவது, பெயரில் தரிப்பெழுத்தை பல வகையாய் எழுதுகிறோம். எஸ் இனியன், எஸ் இனியன், ச இனியன். இவற்றுள் எது சரியானது? ஏன் சரியானது எதுனா, ச இனியன். இனியனோட தந்தை பெயர் ச என்னும் எழுத்தில் தொடங்குவதால் அவ்வெழுத்தையே இனியன் தன் பெயருக்கு முன் இட்டு எழுத வேண்டும். அடுத்து இயல் ஒன்றில் லாஸ்ட் அவுல லெசன் என்னன்னு பார்க்கலாம். மொழியோடு விளையாடு, திரட்டுக. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியல் தயாரிக்க. என்னென்னு பார்க்கலாமா? பெருமை, பேதைமை, புறங்கூறாமை, வெகுளாமை, காமை, அதாவது வேகாமை. மையில் உள்ள எழுத்து எல்லாமே நம்ம எழுதியாச்சு. அடுத்து சொல்வளம் பெறுவோம். கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்கள் கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கவிதை, கவி, கதை, தை, விதை. பதிற்று பத்து, பதி, பத்து, பற்று, பப்பத்து. பரிபாடல், பரி, பாடல், பா, பால். இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக. இதில் என்னன்னு பார்க்கலாமா? நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண், வேலி, வெளி, தமிழ், மணி, மாலை. அடுத்து வின். இதுக்கு என்ன நம்ம எழுத போகிறோம்? எழுதுகோல், நீதி நூல், மொழி நூல், மணிமாலை, விண்வெளி, தமிழ் மொழி, தமிழ் நூல், கண்மணி, ஓகேவா? அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. அழகு, ஏற்றம், இன்பம், ஊக்கம், இனிமை, ஆற்றல், ஈடு, இசை, உணர்வு, ஏடுகள், உரிமை என்றும் எழுதாய் உவகை, அன்பு. இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, ஆ அன்பு தருவது தமிழ். ஆ இதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். ஆலைனருக்கு ஆற்றல், ஆற்றல் தருவது தமிழ். இலனருக்கு இன்பம், இன்பம் தருவது தமிழ். ஈடு, இதற்கு ஈடு, ஈடு இல்லாதது தமிழ். ஊ உணர்வு தருவது தமிழ். ஊக்கம் தருவது தமிழ். ஏ என்றும் வேண்டும் தமிழ். ஏற்றம் தருவது தமிழ், ஓகேவா? இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்த் ஒன் வந்து கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்களை கண்டுபிடிக்க. இப்போ நம்ம இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாரதிதாசன், பாரதிதாசன், பாரதியார். பார்க்கலாமா? இதில் பாரதியார். அடுத்து என்ன இருக்கு? சுரதா. இந்த சைட்லேருந்து இருக்கு சுரதா, சுரதா, ஓகேவா? திருவள்ளுவர், திருவள்ளுவர் எங்க இருக்காங்க பார்க்கலாமா? திருவள்ளுவர், ஓகேவா? ஔவையார், ஔவையார், ஔவையார். அடுத்து வாணிதாசன், ஓகேவா? இதோட இயல் ஒன்று எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இரண்டாவது இயல், இயற்கை சிலப்பதிகாரம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.